ஊடர்ப்பு நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம் இந்த இடத்திலே நீங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற ஒன்றை இருக்கின்றீர்கள் அதனுடைய பதிவின் பின்னர் அல்லது ஏதாவது ஒரு கட்சியின் ஊடாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட இருக்கின்றீர்களா போட்டியிட இருக்கின்றோம் அதாவது அப்படி அவ்வாறு நீங்கள் போட்டியிடுவதாக இருந்தால் ஏற்கனவே நாங்கள் முன்னர் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது அதற்கு எதிராக ஒரு வலுவான ஒரு மாற்று அணி தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் மண்ணினுடைய தலைவர் கயேந்திரகுமார் அதே நேரம் நீங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு மாற்று அணியை உருவாக்கியிருந்தீர்கள் அது ஒரு மக்கள் இயக்கமாக கூட இருந்தது இந்த மாற்று அணிதான் வருங்காலத்திலே தமிழ் மக்களுக்கு அரசியல் மாற்று அணியாக வரப்போகுது என்கின்ற ஒரு எண்ணம் அனைவரிடத்திலையும் இருந்தது தற்போது பார்க்கின்ற நேரம் இந்த உடன்பாடுக்கு திரு பொன்னம்பலம் கயேந்திரகுமார் அந்த உடன்பாட்டுக்கு இதுவரையும் வரவில்லை இப்போ நாங்கள் பார்க்கின்ற போது மூன்று விடயங்கள் வெளிவருகின்றது ஒன்று ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு மாற்று அணியா அல்லது கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிரான ஒரு மாற்று அணியா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நாங்கள் அவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு எதிரானு தான் கேட்குறீங்க ஓ நாங்கள் எதிரான மாற்று அணி எதிரானவர்கள் அல்ல நாங்கள் அணி நாங்கள் எவருக்கும் எதிரான மாற்று அணி அல்ல நாங்கள் வந்து மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு கொள்கை ரீதியாக ஒருமித்து பயணிக்கும் சிலர் ஒரு கட்சி ரீதியாக அதை செய்கின்றோம் இது நான் தமிழ் மக்கள் பேரவையூடாக செய்வதற்கு தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்னுடைய ஐந்து வருட காலம் முடிந்தவுடன் ஆனால் என்னுடைய நண்பர்கள் நலன் விரும்பிகள் வெளிநாட்டிலே இருக்கும் என்னுடைய மாணவர்கள் இவர்கள் எல்லோரும் எனக்கு கூறியது என்னவென்றால் சார் உங்களுக்கு அரசியல் பலம் இருந்தால்தான் எதுவும் செய்யலாம் நீங்கள் நாளைக்கு மு இதுவரை காலமும் நீங்கள் முதலமைச்சர் என்ற முறையிலே பல விடயங்களை செய்து கொண்டு வந்தீர்கள் முதலமைச்சர் பதவி போனதன் பிற்பாடு உங்களுக்கு அந்த அதே அளவுக்கு மக்களினுடைய ஒரு ஆதரவு அல்லது அலுவலர்களுடைய ஆதரவு அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்காது என்று கூறி அவர்கள் ஒரு கட்சியை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு கட்டாயம் கிடைக்கும் என்று கூறியது காரணத்தினால்தான் நான் ஒரு கட்சியை தொடங்க வேண்டி வந்தது ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு மாற்றணியை உண்டாக்கப் போகின்றோம் என்ற எண்ணத்திலே நாங்கள் இதை தொடங்கவில்லை கஜேந்திரகுமார் எங்களுடன் சேருவார் என்ற எண்ணத்தில் தான் இருந்தோம் ஏனென்றால் தமிழ் மக்கள் பேரவையில் அவர்கள் அங்கத்தவர்களாக இருந்தார்கள் நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எல்லோரும் ஒருமித்து பயணித்தவர்கள் ஆகவே அவர் சேருவார் என்று நினைத்திருந்தோம் அவர் சேரவில்லை ஆகவே அவருக்கு எதிரான மாற்றணியாக எங்களுடைய அணி இருக்க முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றணியாக என்று அல்ல மாற்றணி என்று கூறும்போது ஒரு நாங்கள் வேண்டுமென்றே எங்கள் எண்ணத்திலே மாற்றணியாக வர வேண்டுமென்ற எண்ணத்திலே நாங்கள் பயணித்தால்தான் அது மாற்றணி எங்களை கொள்கை ரீதியாக எங்களிலே இருக்கின்ற மாற்றத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தி இந்த எங்களுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின் கொள்ளு கொள்கின்றீர்கள் என்றால் எங்களை ஏற்றுக்கொ எங்களை தேர்ந்தெடுங்கள் என்ற அந்த எண்ணத்திலே கூறுகின்றமே ஒழிய அந்த கட்சிக்கு எங்களுடைய கட்சி மாற்றணி மாற்றணி என்று எங்களுக்கு இந்த நாங்கள் இப்போட்டியில் இறங்கல நாங்கள் மக்களினுடைய நன்மைகளை நலன்களை பாதுகாக்கிறதற்காக இதில் ஈடுபட்டிருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றோம் வடகிழக்கில் ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றோம் இந்த ஒற்றுமை ஒற்றுமையை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஊடக பேச்சாளரும் தாங்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் நாங்கள் யாரையும் வெளியில் போக சொல்லி என்று சொல்கிறார்கள் ஆகவே அந்த ஒற்றுமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு பங்காளி கட்சியாக உங்களுடைய கட்சி அல்லது உங்களை சார்ந்தவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் உண்மையிலே இந்த ஒற்றுமையினுடைய அர்த்தத்தை உணர்ந்திருக்கின்றார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் ஐந்து கட்சிகள் ஆறு கட்சிகள் சேர்ந்து பேசும்போது அவர்கள் வந்து அந்த அஞ்சு கட்சிகளாக கையெழுத்து வைத்துவிட்டு போய் முரண்பட்ட விதத்திலே அவர்கள் நடந்து கொண்டார்கள் எங்களுடன் சேர்ந்து பேசாது பல விடயங்களை தாங்களே செய்து கொண்டார்கள் ஆகவே கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட்டால் மக்களும் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒருமித்து பயணிக்க வாய்ப்புண்டு ஆனால் அது ஒரு பலவீனமாக இப்போ நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இங்கே நாடாளுமன்றம் சென்று நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தோடு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போக்க இங்கே இங்கே மூன்று எம்பி அங்கே ரெண்டு எம்பி ஆக நிற்கிறத விட எல்லாரும் உண்டா நின்றா தானே தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படுற விடயங்கள் இருந்தால் அதி உச்சத்தை அரசாங்கத்தோடு பேசி பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் பயணிக்கும் போது நேராக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதாக இருந்தால் என்னுடன் பயணிக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை இல்லை நாங்கள் இங்கே போவோம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் அவர் அங்கே போவோம் என்று நாங்கள் சொல்லியிருக்க நாங்கள் எப்படி பயணிக்க போகிறோம் நாங்கள் மூன்றாக பிரிந்து சென்றார் என்ன ஒருமித்து சென்றால் என்ன இந்த பிரிவிலே ஏற்படும் ஆகவே கொள்கை ரீதியாக எங்கள் இடையே ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் இது கட்சி ரீதியாக இல்லை கொள்கை ரீதியாக எங்களிடையே ஒரு ஒற்றுமை இருந்தால் எங்களால் பயணிக்க முடியும் தற்போது இருக்கும் த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவம் மாற வேண்டும் மாறினால் இது முடியும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அதிக உச்சபட்ச கொள்கையை கொண்டு அதனுடனும் இணைந்து பயணிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் அவர்களுடைய நீங்களும் இதே மாதிரி கொள்கையை விட்டு செல்வதான அவர்களிடம் இருக்கின்ற குற்றச்சாட்டு ஒன்றிய புரிந்துணர்வற்ற ஒரு தன்மை நான் அப்படி எந்த நிலையிலும் வழி செல்லவில்லை அவர் அதை பற்றி என்னுடன் வந்து பேசவும் இல்லை பேசியிருந்தால் அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் அவருடைய தகப்பனை தெரியும் தகப்பனுடைய தகப்பனார் தெரியும் எனக்கு மூன்று தலைமுறைகளையும் தெரியும் அவர் வேண்டிய நேரத்தில் அவர் என்னுடைய மகனோடு தான் சட்ட இதுக்குள்ள வந்தவர் சட்ட தொழில் செய்ய வந்தவர் அவர் எந்த நேரத்தில் வந்த என்னிடம் கேட்டிருந்தாலும் அதுக்குரிய பதில்களை நான் சொல்லியிருப்பேன் நான் என்னுடைய கொள்கையிலிருந்து கிஞ்சித்தேனும் வெளிவரவில்லை மீண்டும் நீங்கள் இணைந்து பயணிக்க முடியும் சிறந்த ஒரு அவர்கிட்ட கேளுங்க நான் என்னால் வரை எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் அவரோடு சேர்ந்து எல்லாவற்றையும் எத்தனையோ விட்டுக் கொடுப்புகளோடு அவரிடம் கேட்டிருந்தேன் அவர் அதற்கு இடமளிக்கவில்லை அவர்கள் ஒரு காரணம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உங்களோடு இணைந்திருக்கிறபடியால் அதாவது ஒத்து ஒத்துப் அதால் இணைய முடியல சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதே கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கின்றார் ஆகவே நான் எப்படி கூற முடியும் அவர் அவர் கொள்கையிலிருந்து அவர் என்னை பற்றி கொள்கையிலிருந்து நான் தவறிவிட்டேன் என்று கூறுவது போன்றான் அவரை பற்றியும் கூறுகின்றார் அது சிலர் நினைப்ப நினைப்பது தாங்கள் மட்டும்தான் ஒரு கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள் வேறு எவருமே இருக்க முடியாது என்று அந்த மாதிரியான எண்ணங்களை நாங்கள் என்ன செல்ல முடியும் என்றால் பல்கலைக்கழக முயற்சியில் கூட நீங்கள்தான் அவர்களை வெளியில் போகச் சொன்னதாக கயந்திரகுமார் கூறுகின்றார் வெளியில் போகச் சொல்லவில்லை நான் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட சொல்லவில்லை தங்களை வெளியில் செல்ல இல்லை 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 வெளியில் செல்ல செ வெளியில் செல்லுமாறு ஒருவருக்கு நாங்கள் கூறவில்லை நான் தான் அதை அந்த தீர்மானத்தை எடுத்தது நான் கூறினேன் நான் பல்கலைக்கழக மாணவர்களிடம் கேட்டிருந்தேன் ஏன் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரவில்லை இப்பொழுதெல்லாம் தீர்மானம் கிட்டத்தட்ட வந்து இல்லை நாங்கள் கடைசி ரெண்டு நாட்களாக கஜேந்திரகுமாரனுடைய கட்சியை உள்ளே உள்ளே கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்று இங்கே பாருங்கோ ஒரு கட்சி இதில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே மற்ற ஐந்து கட்சிகளும் ஒருமித்து சேர்ந்து கொண்டு போகும் நிலையிலே ஐந்து கட்சிகளுடைய கையெழுத்து எடுங்கோ அப்போ நாங்கள் ஐந்து கட்சிகளையும் ஒருமித்து சேர்ந்து போகிறதுக்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம் என்பதை காட்டுகின்றோம் அதன் பின்னர் அவரும் எங்களோடு சேர முடியும் என்றால் சேரட்டும் இதைத்தான் நான் கூறிவிட்டு வந்தேன் வேறு ஒன்றும் நான் சொல்லவில்லை அவர் நான் நான் யார் அவரை வழியில் போக சொல்கிறது அவரும் என்னப்போட ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் நான் இந்த ஐந்து பேரையும் கையெழுத்து வையுங்கள் நாங்கள் ஒருமித்து பயணிக்கின்றோம் என்று நாங்கள் இப்பொழுது ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் அவர் அதற்கு உடன்படவில்லை அவர் தேவையான நேரத்தில் எங்களுடன் வந்து சேரத்துக்கு வந்து தான் சொன்னார் அப்போ அவர் அதுக்கு சேர முடியாது என்ற நிலையிலே நாங்கள் என்ன செய்கிறது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வடமான சபையால் எவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது சரி நான் அதை ஒரு நீங்கள் ஒரு பத்து விடயங்களை பட்டியல் படுத்த முடியுமா என்று கேட்டிருந்தீங்கள் தொடக்கத்தில் அதாவது தொடக்கத்தில் நாங்கள் வந்த உடனேயே காற்றாலை அமைத்து மின்சாரம் ஏற்படுத்த வழிவகுத்தோம் கட்சி ரெண்டாவது கட்சி ரீதியான பழிவாங்கலை முடிவுக்கு கொண்டு வந்து பாரபட்சம் காட்டாது தகமை அடிப்படையில் தேர்வுகளை நடத்த வழி அமைத்தோம் அதாவது எங்களுடைய மாகாணத்திலோ எங்கள் இலங்கை பூராகவும் தரவும் ஒவ்வொரு கட்சி வரும்போது முன்னர் இருந்த கட்சி ஒரு கட்சி மாற்றம் வரும்போது முன்னர் இருந்த கட்சி அங்கத்தவர்கள் எல்லாரையும் வெளியேற்றுவது அல்லது அவர்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கறது ஏதாவது ஒரு பிரச்சனை நான் அதை செய்யவில்லை பாரபட்சம் காட்டாது தகமை அடிப்படையில் தேர்வுகளை நடத்த வலியமைத்தோம் ஐந்து மூன்றாவது ஐந்து மாவட்டங்களையும் ஒன்று சேர்த்து நாம் தமிழர்களாக சிந்திக்க வலியமைத்துக் கொடுத்தோம் அது ஒரு முக்கியமான விடயம் யாழ்ப்பாணம் வேறு மன்னார் வேறு என்று தங்களுக்குள்ளே பலவிதமான போட்டி பொறாமைகள் இருந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் வடமாகாண மக்கள் என்ற அந்த சிந்தனையை பலவிதத்திலும் நாங்கள் ஊக்கப்படுத்தி உள்ளடக்கி அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் நான்காவது நமக்கு கிடைத்த சொற்ப நிதிகளை மக்களிடம் போய் சேர வழிவகுத்தோம் அது ஒரு முக்கியமான விடயம் எங்களுக்கு தெ கிடைத்த தொகை குறைவு ஆனால் அவை மக்களுக்கு சென்றடைவதற்கு நாங்கள் சகல நடவடிக்கைகளையும் எடுத்தோம் ஐந்தாவது நிதி நிர்வாகத்தில் நாங்கள் கவனமாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முழு இலங்கையிலும் இருக்கும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட திணைக்களங்களில் எண்ணூற்றி அறுபத்தேழு என்னோ திணைக்களங்களில் எமது வடமாகாண முதலமைச்சரின் அமைச்சு முதலாவதாக வர வழிவகுத்தோம் முழு இலங்கையிலும் எங்களுடைய அமைச்சு மு முதலமைச்சருடைய அமைச்சு அதாவது நிதி நிர்வாகத்திலே சிறந்ததாக கருதப்பட்டு முதலாவதாக வந்து வந்தரும் இலங்கை மற்றது இலங்கையில் நடைபெற்ற இன அழிப்பை உலகறியச் செய்தோம் ஏழாவது வெளிநாடுகளில் இருந்து வந்த சர்வதேச அலுவலர்களுக்கு உதாரணமாக இளவரசர் ஹுசேன் மனித உரிமைகள் ஆணையாளர் எமது உண்மையான நிலை பற்றி ஆவணங்கள் மூலம் எடுத்துரைத்தோம் அவர் தேவையான பெரு பல விதமான தரவுகளையும் அவர் கோரியிருந்தார் கேட்டிருந்தார் இருந்தார் கேட்டிருந்தார் நாங்கள் சேர்த்து எடுத்து அவர் ஆவணம் மூலமாக அவருக்கு கொடுத்திருந்தோம் கெரி வந் வந்தபோது அவருக்கும் அதைத்தான் செய்திருந்தோம் ஆகவே வெளியிலே இருந்து வந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய தரவுகள் சம்பந்தமாக எங்களுடைய நிலை சம்பந்தமாக சகல ஆவணங்களையும் தயார்படுத்தி கொடுத்திருந்தோம் அதேபோன்று எட்டாவது அதேபோன்று பல நாடுகளின் பிரதிநிதிகள் எம்மை சந்தித்தபோது போது எமது நிலையை அவர்களுக்கு உணர்த்தி உணர்த்தியிருந்தோம் அதன் நற்பலங்களை நாம் காணவும் உணரவும் கூடியதாக இருந்தது நாங்கள் கூறுவதை வைத்துத்தான் அவர்கள் பல இடங்களிலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஒன்பதாவது பொருளாதார ரீதியாக எமக்கு கிடைத்த சர்வதேச உதவிகளை மக்கள் சார்பாக நடைமுறைப்படுத்த உதவி செய்தோம் பத்தாவது ஐநாவுடனும் பிறர் பின்னர் பிரதமருடனும் சேர்ந்து வடகிழக்கு மாகாண தேவைகள் கணிப்பு நீட்ஸ் அசஸ்மெண்ட் அறிக்கையை தயாரிக்க உதவி செய்தோம் இவ்வாறு இன்னும் பலவிடங்களையும் கூறிக்கொண்டு போகலாம் ஆனால் உங்களுடைய அமைச்சரவை ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்குண்டது அதன் மூலம் பலவே அமைச்சர் வடமாகாண சபையினுடைய அமைச்சரவை முதலாவது அமைச்சரவை நான்காவது நான்கு அமைச்சர்களில் நான்கு பேரும் உங்களால் பதவி நீக்கப்பட்டார்கள் சிறிய வர்த்தக இளம்பர இடைவெளியின் பின்னர் ஊடறுப்பு நிகழ்ச்சி